السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة، صدق الله العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: البادع بالسلام بريء من الكبر، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் இயல்லாஹ் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு மீதும், அவர்களின் வாழ்வை அனுஹும் பிஸ்ஸஹாபில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சாபிஈன்கள், தபஉ சாபிஈன்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவாகிய நமானைகள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. சங்கியான அல்லாஹ் நடிகார்களே, இந்த மாதம் அதிகமாய் நம்முடைய மாணவர்களுடைய பிளஸ் டூ டென்த்துடைய ரிசல்ட்டுடைய ஒரு நேரங்கள், எங்கு பார்த்தாலும் அதனுடைய மதிப்பெண்கள் குறித்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே ஒவ்வொரு இடத்திலும் மதிப்பெண்களுடைய பட்டியலை பெற்று உண்டான பேச்சுக்கள், அந்த மதிப்பெண்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள், முதலாம் தரத்தில் இருப்பவர்களை பற்றி, அதுவும் அவர்கள் குறைந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தோ அல்லது பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலையிலோ இருந்து இந்த வருஷமான திண்டுக்கல் மாணவி மாதிரி ஒரு கூலி தொழிலாளி முதல் இடத்திற்கு வருகிற பொழுது, அதை போற்றுகிற பொழுது எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம். மதிப்பெண்கள் இப்படி அல்லவா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உயர்ந்த தாழ்ந்தங்கிற மதிப்பெண்கள் இல்ல, அல்லாஹ் எல்லா மாணவர்களுடைய வாழ்க்கை தரங்களையும் அல்லாஹ் உயர்த்தி அருள் பாதிப்பானாக, அவருடைய எதிர்காலங்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சிறந்ததாக வாக்கி தந்து அருள் பாதிப்பானாக. ஆனா கேட்கிற பொழுது அதை குறித்து அந்த பள்ளியினுடைய பெருமை, அந்த மாணவியினுடைய பெற்றோருடைய பெருமை, அதை ஒரு அரசு பாராட்டுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பெருமை என்று அந்த முதல் தரத்தினுடைய மதிப்பெண்களுடைய ஒரு கண்ணியத்தை இந்த சந்தர்ப்பங்களால் உணர முடியுது. அது மாதிரி ஒரு சிந்தனை நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ரசூலுல்லாஹிடம் இருந்துதான் உலகத்தின் ரிதீனை கொண்டு வந்து உலகம் முழுக்க சேர்த்தவர்கள் சஹாபாக்கள், சொல்லப்போனா ரசூலுல்லாஹுடைய கல்வியினுடைய மாணவர்கள் அத்தனை பேர் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹிடம் இருந்து அப்படி ஒரு மதிப்பெண்களை பெற்றிருக்க முடியுமா சஹாபாக்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்துல ஹதீஸையும் குர்ஆனையும் யோசித்து பார்த்தால், அல்லாஹு அக்பர், இந்த மதிப்பெண்கள் வருடா வருடம் நபர்களால் மாறி வரும். ஆனா அந்த சஹாபாக்கள் நினைக்கிற பொழுதாக ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னால் எப்படிப்பட்ட மாணவர்கள் நபீர் பெருமானா செலவாய்க்கு முன்னவர்கள் இந்த தீனை பாதுகாப்பதற்காக விட்டு சென்றிருக்கிறார் என்கிற அடையாளமாய் பார்க்கிற பொழுது, அந்த சஹாபாக்களை நினைத்து நம்மால் 1400 வருடங்கள் கழித்து பெருமைப்படாமல் இருக்க முடியறதில்லை. அவருடைய அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளும், அவர்கள் பெற்றிருக்கிற ரசூலுல்லாஹிடமிருந்து வாங்கிய அந்த மதிப்பெண்களுடைய முறைகளும் நினைத்து பார்க்கிற போது, அல்லாஹ் அக்பர், எப்பேற்பட்ட சஹாபாக்கள் நமக்காய் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார். நபில் பெருமானா சல்லல்லாஹுடைய சபையில் ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய அடியார்கள் என்று நேசல் என்று உலக சில பேர் உண்டு, அவர்களுக்கு எந்த விதமான பயமும் மறுமையை பற்றி உண்டான எந்த கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு அந்த வசனத்தின் தொடர்ச்சி வருகிற பொழுது அல்லாஹ் பேசுவான், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு உலகிலும் நல்வாழ்க்கை நல்ல சுபச்செய்தி உண்டு, மறுமையிலும் நல்ல சுபச்செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த வசனம் இறங்கிய சமயத்தில்
எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் கேட்டுட்டு அந்த வசனங்களை அப்படியே மனம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அபுதர்தா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, தன்னை நம்பி அடியாக தன்னுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் எந்த கவலையும் பயமும் இல்லைன்னு சொல்றான், அதை பத்தி பரவாயில்லை, ஆனால் லஹமுல் புஷ்ராத்தில் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சில நேரம் சுப செய்தி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி சுப செய்தி எதுவாக இருக்க முடியும் என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு சுப செய்தினா எதுவாக இருக்க முடியும்? இதுதான் மாணவர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு தேட்டத்தின் அடிப்படை. ஆசிரியர் நடத்துகிற பொழுது அந்த பாடத்தில் உண்டான கேள்வியை, அந்த பாடத்தில் உண்டான பாடத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து கேள்வி பிறக்கிற பொழுது அந்த மாணவனுடைய அறிவு வளர்ச்சி பெறும் என்பதற்குண்டான அடையாளம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. இதுதான் உலகில் ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் மத்தியில் இருக்க வேண்டிய தொடர்பின் அடையாளமாய். கேட்டாங்க, வழிமாறலை பற்றி அல்லா சொல்றாங்க, அவங்களுக்கு கவலை இல்ல, பயம் இல்ல, உலகத்தை பற்றிய கவலைப்பட மாட்டாங்க, மறுமை பற்றி பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் சரியா சொல்லலாம். லஹமுல் புஷ்ராத்தில் ஹயாத்து துன்யா, உலக வாழ்வில் அவர்களுக்கு சுப செய்தி ஏற்படும் என்று அல்லா சொல்கிறாங்க. அந்த சுப செய்தி என்னவாக இருக்க முடியும்? நாங்க ரசூலுல்லாஹ் பதில் சொல்வதற்கு முன்னால் கேள்வி கேட்ட அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தெரியும் இந்த கேள்வியை முதன் முதலாய் நீங்கள் தான் கேட்பீர்கள் என்று நான் அறிந்திருந்தேன். நான் சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு ஆசிரியர், மா சஅலனி அன்ஹா அஹதுன் கபலக், இந்த கேள்வியை உங்களை தவிர யாரும் கேட்க மாட்டாங்க, இந்த கேள்வியை கேட்டால் முத ஆன நீ தான் கேட்கணும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். நான் எப்பேற்பட்ட ஒரு ஆசிரியரும் கல்வி கட்ட அந்த தீனை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அற்புதமான மாணவர் அபுதர்தா ரலியல்லாஹு அந்த கேள்வி ஞானத்தை ரசூலுல்லாஹ் அவ்வளவு தூரம் உயர்ந்து பாராட்டினாங்க. இன்னைக்கு மதிப்பெண் வாங்குகிற பொழுது உலகத்தை நாம் மாணவர்களை பாராட்டுவது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சபையில் அங்கே மாணவர்களை ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்க. இந்த கேள்வியை உலகத்துல உன்னை தவிர வேற யாரும் முதலாள கேட்க முடியாது. இவன் நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து கேட்பாங்க, முதலாள நீ தான் கேட்பேன்னு தெரியும்னாங்க. அபுதர்தாவை பாராட்டி விட்டு நபியல் பெருமானா சொல்லதாக சொல்ல பதில் சொன்னாங்க. அதற்கு நான் பதில் என்ன தெரியுமா? ஹியர் ருஹ்யத்து ஸாலிஹா யராஹல் முஃமின், அவர் அல்லாஹ்விற்கு பொருத்தமாக வாழ்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் அவருக்கு கொடுக்கிற இன்பங்களை கனவின் மூலமாக முன்கூட்டியே அல்லாஹ் அறிவித்து விடுவான். அவருக்கு இப்படி ஒரு இன்பம் வரப்போகிறது என்பதை கனவின் மூலமாக அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து விடுவான். அதுதான் உலகில் கிடைக்கிற ஒரு சுப செய்தி. நபியல் பெருமானார் சரதாயின் ஒரு அற்புதமாய் விளக்கம் சொன்ன அந்த இடத்தில் முதல் தரமான மதிப்பெண்ணை ஆசைப்படுகிற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பேற்பட்ட சஹாபாக்களின் மூலமாக நபியல் பெருமானார் புகழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் இதை இருந்திருக்கிறாங்க. முதல் தரத்தில் முதல் தரம், யாருமே உலகத்தில் யோசிக்க முடியாத கேள்விகளை யோசித்தவர் ரசூலுல்லாஹ் தான். அற்புதமாய் சஹாபாக்களை பாராட்டினாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு முதல் தரமான இடத்திற்கு உண்டான ஈமானை அல்லாஹ் நமக்கும் தந்தார்கள் பாதிக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இடத்திலும் முதல் தரத்தினுடைய பயனை ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு உணர்த்தி காட்டினாங்க. முதல் தரம் அதற்கென்று தனி ஒரு அடையாளம் இருக்கிறது, தனி ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த மகத்துவத்தின் அடையாளம் தான் அபுதர்தா ரலியல்லாஹு கேட்ட அந்த கேள்வி என்று கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் உண்டு. பாவங்களில் ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டினாங்க. ஹதீஸின் குர்ஆனும் யோசித்து பார்த்தா அல்லாஹு அக்பர், நிறைய அற்புதங்கள் உண்டு. முதல் பாவம் என்று குறிப்பிடுகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. உலகத்துல முதல் கேள்வியை குறிப்பிட்டு காட்டுறாங்க, முதல் அறிவுள்ள மாணவருடைய கேள்வியை குறிப்பிட்டு காட்டுறாங்க. எல்லா இடத்திலும் முதல் மதிப்பெண் என்பது போன்று, முதல் தரம் என்பது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. உலகிலேயே பாவத்தின் முதல் அடையாளமாய், பாவத்தின் முதல் அடையாளமாய் ஆதமுடைய மகன் ஆபில் செய்து விட்ட அந்த கொலைதான் முதல் பாவத்தின் அடையாளம் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. உலகில் எந்த ஒரு ஆத்மாவும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டால் இல்லா தான் ஆதமில் அவ்வளவு குடும்பினா, உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அநியாயமான கொலையிலும் காபிலுக்கு ஒரு பங்கு உண்டு. நாங்கள் ரசூலுல்லாஹ் உலகத்தில் நடக்கிற அநியாயமான ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் காதலுக்கு ஒரு பங்கு உண்டு. சொல்லி ரசூலுல்லாஹ் ஏன் தெரியுமா? அன்னஹு அவ்வல மன் சன்னல் கத்ல், உலகத்துல கொலைனா என்னங்கிறது அவன் தான் முதல்ல கத்து கொடுத்தான். உலகத்துல கொலை என்றால் என்ன என்பதை அவர் தான் முதல்ல காதில் தான் கத்து கொடுத்தான். அதனால் உலகத்தில் அநியாயமாக நடைபெறுகிற எல்லா கொலைகளுக்கு பின்னாலும் காதலுக்கு ஒரு பங்கு போகுதுன்னா ரசூலுல்லாஹ் முதல் தரம். நாம் முதல் தரம் என்பது நல்ல வகையில் இருக்க வேண்டும், தீய வகையில் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டுறாங்க. படிக்கிற மாணவனில் முதல் மாணவனாக இருக்கிறான்,
ஒழுக்கத்தினுடைய இடத்தில் முதல் மாணவனாக இருக்கலாம், பெற்றோர்கள் மதித்து நடப்பதில் முதல் மாணவனாக இருக்கலாம், உலகத்திற்கு நல்லதை நினைப்பதில் முதல் மாணவனாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் முதல் தரமாக இருந்திட வேண்டும். அது கெட்ட விஷயங்கள் இருந்துவிடக் கூடாது என்பதற்கு நான் அடையாளமாய் காவிலை உப்பு காட்டக்கூடா சொன்னாங்க. இவர் கெட்டதற்கு அடையாளமாக இருந்துட்டார், இப்படி கெட்டதற்கு அடையாளமாக இருந்துடாதீங்க. அது நல்ல மாணவர்களுக்கு நான் அடையாளம் கிடையாது, நல்ல ஒழுக்கத்திற்கு உண்டானவருக்கு அடையாளம் கிடையாது, நல்ல கல்வியை தேடுபவருக்கு அடையாளம் அவர் எல்லா இடத்திலும் முதல் தரமாக இருக்கிற உணர்ச்சிகரமாக. நிறைய ஆச்சரியங்களை சூழ்நாக்குடைய நபிகளார் உருவாக்கி தந்த அந்த முதல் மதிப்பினுடைய ஒரு கூட்டத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் அவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்த வாக்கிய உணர்ச்சிகரமாக. அனசுல்லா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால் அனசுல்லாஹிடம் சயீத் ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு ரசூலுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது, எனக்கு ரசூலுல்லாஹுடைய தொழுகை முறையை பற்றி எனக்கு ஒரு தகவல் தெரிய வேண்டியது இருக்குது, அதற்கு நான் உங்களை அணுகினால் எனக்கு தெரியும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்று அனசுல்லாட போவாங்க. ஏன்னா அனசுல்லா நபிகளாரோடு 15 வருட காலங்கள் சிறு வயதில் இருந்தே ரசூலுல்லாஹுவோடு தன்னுடைய நட்பை ரசூலுல்லாஹு வளர்த்து வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்பாத்து வரைக்கும் கூடவே அனசுல்லா நிறைய வணக்க வழிபாடு முறை தெரிகிறது, ரசூலுல்லாஹுடைய குடும்பவியல் தெரிகிறது, ரசூலுல்லாஹுடைய ஆன்மீகம் தெரிகிறது, அரசியல் தெரிகிறது, பொதுவாழ்வு தெரிகிறது, தீனுடைய மார்க்கத்துடைய முறைகள் தெரிகிறது. எனக்கு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அதை நீங்க சொன்னா தெளிவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிப்பார்களா அல்லது பிஸ்மில்லாஹை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நேரடியாக ஃபாத்திஹா சூரத்தை போவாங்களான்னு கேட்டாங்க. ரசூல் தொழுகையை ஆரம்பிக்கிற பொழுது எடுத்த உடனே பிஸ்மில்லாஹ் ஆரம்பிப்பாங்களா, பிஸ்மில்லாஹ் ஓதி ஆரம்பிப்பாங்களா, அல்லது அவர் நேரடியாக ஃபாத்திஹா சூராவுக்குள்ள நுழைந்து விடுவார்களா என்று அனசுல்லாஹிடம் கேட்கிற பொழுது அனசுல்லாஹும் அதே வார்த்தையை சொன்னாங்க. ரசூல் வளர்த்து தந்த ஒரு மாணவருடைய படை என்ன தெரியுமா, அடுத்தவர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி ஞானத்தை தூண்டுவது. அப்படி ஒரு கேள்வி ஞானத்தில் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கிறத நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். நான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை பற்றி இப்படி ஒரு கேள்வியை நீங்க தான் தாபியங்களில் முதலாக கேட்பீங்க. ஏன்னா சஹாபாக்கள் நாங்கள் நிறைய கேட்டுட்டோம், ரசூலுல்லாஹ் பெயர் வாங்கி வைத்திருக்கிறோம், ஆனால் தாபியங்களில் நீங்க தான் இந்த மாதிரி முதல் கேள்வியா கேட்பீங்க நாங்கள் நினைச்சிருந்தோம். அதே மாதிரி கேள்வியை கேட்டீங்க சொல்லி சொல்லுவாங்க. ரஹீம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பிஸ்மில்லாஹ் என்று சொல்லப்படாத எந்த காரியம் வெற்றி தராது என்பதனால் ஃபாத்திஹாவோடு இணைந்ததுதான் பிஸ்மில்லாஹ். அதனால் அதை பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் ரஹீம் பெருமானார் அதை மனதிற்குள்ளே ஓய் தோன்றுவார் என்கிற பதிலை அனசுல்லாஹ் சொன்ன அந்த இடத்துல முதல் தரத்தினுடைய அடையாளத்தை உணர்ச்சிக்காக நாங்கள் முதல் தரம் எதிலும் ஒரு நல்லதை தேடுவது மீது ஆர்வம் கொண்டதாக இருக்கும். மாணவர்களுக்கும் அதுவேதான், எதிலும் நல்ல விஷயங்களை தேடுவதில் ஆர்வப்பட்டால் அந்த ஆர்வங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சமுதாயத்தின் மீது பிரயோஜனம் உள்ள மாணவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவார். எதிர்கால சமுதாயத்திற்கு எதிர்கால மாணவர்களுக்கு தேவையான சிந்தனை, அவருடைய சிந்தனையில் சமுதாயத்திற்கு பலன் தருகிற ஒரு படிப்பை அல்லது சமுதாயத்திற்கு பிரயோஜனம் தருகிற ஒரு நோக்கத்தை அல்லது என்னால் இந்த சமூகத்திற்கு குறைந்தபட்ச அளவு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள இடத்தில் அல்லாஹ் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பலனை தருவான் என்பதை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சஹாபாக்கள் ரஹீம் பெருமானாரிடம் பேசிய அந்த வார்த்தைகளும் கேட்ட கேள்விகளும் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு இன்றைய நம்முடைய கல்வியாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு கேட்டத்தை கொடுக்குகிறது. நல்லதை தேடுகிற இடத்தில் சமுதாயத்தின் நலவை முன்வைக்கிற இடத்தில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த உதவி கொண்டு இந்த சமுதாயத்தின் நலவை தேட முடியும் என்கிற அடையாளங்களை ரஹீம் பெருமானாரெல்லாம் உணர்த்தி காட்டினாங்க. வெறும் காசு பணத்தை மட்டும் தேடுவதை விட்டுவிட்டு சமுதாயத்திற்கு நலவு தருகிற சிந்தனைகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த நாட்களுக்கு உணர்த்தி காட்டும். என பெற்றோர்களும் பிள்ளைகளும் புலம்பெற இடத்துல ஒரு சிந்தனை அதுதான், எந்த படிப்பு படித்தா உடனே சம்பாதிக்கலாம், சமாதிகளால் விவசாயத்தான் இல்ல லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையிலேயே நம்முடைய முழுக்க முழுக்க காலங்கள் கழிவது அது மார்க்கத்தில் கொஞ்சம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அது மார்க்கம் நம்மை தடுக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் பொருளாதாரம் தேவை, ஆனால் சமுதாயத்தின் அளவுகளோடு பொருளாதாரத்தை தேடுங்கள் என்பதை படிப்பை தாண்டி அடுத்த நிலையை தேடுகிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் உணர்த்தி காட்டுகிற அடையாளங்கள். சமுதாயத்தை மறந்துவிட்டு தன்னை மட்டும் நீங்கள் தேடிக்கொள்ளாதீர்கள்,
சமுதாயத்தை மறந்துவிட்டு தன்னுடைய லாபத்தை மட்டும் தேடிக்கொள்ளார்கள். சமுதாயத்தின் பலனாய் உங்களுடைய கல்விகள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் பெற்று தந்த சஹாபாக்களுடைய அடையாளத்தின் மூலமாக உணர்த்தி காட்டினார். சஹாபாக்களுடைய கேள்விகள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் நான் யோசித்து பார்த்தால் நிறைய ஆச்சரியங்கள் உண்டு. சஹாபாக்களுடைய ஒவ்வொரு கேள்விகள் அது அபி ஹுரைரா ரலியல்லாஹ் சமுதாயத்திற்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்தவர்கள், சமுதாயத்திற்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்தவர்கள். ரசூலுல்லாஹோடு இருந்தது ஆக குறைந்த வருடங்கள், 2-3 வருடங்கள் தான் நபிகளாரோடு பயணித்திருப்பார். யோசிக்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2-3 வருடங்கள் தான் அபி ஹுரைரா எல்லாம் ரசூலுல்லாஹ் பயணித்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒப்பாத்து. ஆனால் இந்த சமூகத்திற்கு அபி ஹுரைரா ரலியல்லாஹ் செய்த உதவி போன்று வேறு யாருமே செய்திருக்க முடியாது. நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையின் நிறைய ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு அந்த இறந்த ரசூலுல்லாஹோடு கூடியிருந்த 2-3 வருஷங்களுக்குள்ளாக இந்த சமூகத்திற்கு நிறைய ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள் அபி ஹுரைரா ரலியல்லாஹ். தொழுகை ரசூலை பற்றி தெரியும்னா அபி ஹுரைரா வேணும். குடும்ப வாழ்வில் ரசூலை பற்றி தெரியணும்னா அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டும். வியாபாரத்தில் ரசூலை பற்றி தெரியணும்னா அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டும். அல்லாஹை பற்றி அறிய வேண்டுமானால் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கலை பற்றி அறிய வேண்டுமானால் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின் உண்டான மறுமையை பற்றி தெரிய வேண்டுமானால் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டுமானும், ஈமானை பற்றி தெரிய வேண்டுமானால் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் வேண்டும். எல்லா இடங்களிலும் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் இல்லாமல் இந்த மார்க்கத்தினுடைய எந்த செயலையும் தேட முடியாது என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹோடு இருந்த குறைந்த வருடங்கள் தான். ஆனால் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அவ்வளவு ஹதீஸ்களை இந்த சமூகத்திற்கு அறிவித்து கொடுத்தாங்க. 5000 ஹதீஸ்களை அல்லாஹ்வுக்கு எந்த சஹாபியும் தொட முடியாத உச்சத்தை அபி ஹுரைரா ரலியல்லாஹ் தன் வாழ்க்கை முழுக்க பணயமாக வைத்து இந்த சமூகத்திற்கு பலன் கொடுத்தாங்க. அபி ஹுரைரா ரலியல்லாஹ் இல்லைன்னா இந்த சமூகம் நிறைய விஷயங்களில் நபியுடைய தொடர்பை இழந்திருக்கும். அல்லாஹ் அந்த சமூகத்தினுடைய பலத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரும் தியாகியாக நாம் பார்க்க வேண்டியது அபி ஹுரைரா ரலியல்லாஹு வாழ்க்கை. படிக்கிற மாணவர்களுக்கு, உயர்கல்வியை தேடுகிற மாணவர்களுக்கு சிந்தனை வர வேண்டும். அபி ஹுரைரா ரலியல்லாஹு போன்று நான் ஒப்பாத்தானாலும் என்னுடைய வாழ்க்கை என் சமூகத்திற்கு பயன் தர வேண்டும் என்கிற சிந்தனையோடு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டும். ஐஏஎஸ்ஸாக மாறுவதாக இருக்கட்டும், வக்கீலாக மாறுவதாக இருக்கட்டும், என்ன தேவையாக இருந்தாலும் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என் தனி வளர்ச்சியை விட என் சமூகத்தை பற்றி உண்டான சிந்தனை எனக்கு வேண்டும். என் சமூகம் எதிரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் மேலோக்கி கொண்டு வர வேண்டும். என் சமூகத்தை பாதிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். என்னுடைய கல்வியின் தேட்டம் அதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை பெற்றோரும் முடிவு செய்ய வேண்டும், பிள்ளைகளும் முடிவு செய்ய வேண்டும். வெறும் பொருளாதாரத்தை மட்டும் வைத்து கல்வியை தேடாதீர்கள். என நம் சமூகம் இருக்கிற அவசரகதியும் தெரியும், ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். எதை செய்தால் இந்த சமூகத்தின் மீது பழி விழுந்து கொண்டிருக்கிற நிலையில் பழியை துடைப்பதற்கு நம்முடைய கல்வி மிகப்பெரும் ஒரு ஆயுதம், நம்முடைய மாணவர்களுடைய கல்வி ஒரு மிகப்பெரும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை பெற்றோரும் பிள்ளைகளும் சரியாய் பயன்படுத்தினால் குறைந்த காலங்களில் நாம் நம்முடைய கல்வியினுடைய நிலையை உயர்த்தி கொண்டோமானால் எல்லா இடங்களிலும் நாம் சிறந்து விளங்க முடியும். அதற்கு படிப்பவர்களுக்கு முன் உதாரணம் அபி ஹுரைரா ரலியல்லாஹ். தன் சுயநலத்தை விட பொது நலம், என் சமூகத்தினுடைய நலவு என்று யோசித்தால் இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். அபி ஹுரைரா ரலியல்லாஹுடைய நிறைய அற்புதங்களை சொல்லலாம். அவருடைய பொதுநல சிந்தனைக்கு ரசூலுல்லாஹிடம் அபி ஹுரைரா ரலியல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அசந்து போறாங்க. அபி ஹுரைரா ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் பதில் சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அபி ஹுரைரா உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறது? அபி ஹுரைரா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு ஆசை, உலகில் வாழ்கிற பொழுது மறுமையினுடைய ஒரு உச்சகட்ட நிலையை பற்றி நான் தெரிய வேண்டும் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள் நாம் யோசனை கொள்ள வேண்டும், என் சமூகம் எதிரெல்லாம் பாதிப்படைகிறது, என் சமூகம் இன்னைக்கு சரியான வக்கீல் இல்லாமல், ஒரு நீதித்துறையின் நீதிபதி இல்லாமல், ஒரு சமூகத்தினுடைய மாற்றங்களை தேடுவதற்கு நல்ல ஒரு மருத்துவர் இல்லாமல் என் சமூகம் எதிரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை படிக்கிற நாம் சரியாய் அதை துல்லியமாய் கணக்கெடுக்க வேண்டும். அடுத்த கட்டினுடைய நகர்வும் என் சமுதாயத்திற்கு பிரயோஜனத்தை தர வேண்டும் என்கிற ஒரே சிந்தனை மட்டும் இருக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல மருத்துவர் சமூகத்தில் கிடையாது. நமக்கு என்று நம்பிக்கையான ஒரு மருத்துவரை நம்மால் தேட முடியவில்லை. நமக்கு என்று நம்பிக்கையான ஒரு நீதிபதிகளை எங்கும் அணுக முடியவில்லை. என எல்லாம் சூழ்ச்சியாக கையில் இருக்கிறது. எதையும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழலில் நாம் தேட வேண்டியது நம்முடைய படிப்பை கொண்டு அடுத்த சமூகத்திற்கு என்ன ஒரு நலவை தர முடியும் என்கிற சிந்தனையை பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும்.
அபி ஹுரைரா அல்லாஹ் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், என்ன சியாமத்தினுடைய ஒரு நெருக்கடியை பற்றி எனக்கு தெரியப்படுத்தீங்க யா ரசூலுல்லாஹ். அந்த நெருக்கடியில் மன் அஸ்அதன் நாஸ் பி ஷஃபாஅத்தி யா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் அஸ்அதன் நாஸ் பி ஷஃபாஅத்தி யா ரசூலுல்லாஹ், நாளை மறுமையில் எல்லா மக்களும் உங்களுடைய சஃபாஅத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஏன்னா ஆதம் அலி இஸ்லாம் முதல், நூஹ் அலி இஸ்லாம் வரை, இப்ராஹிம் அலி இஸ்லாம் முதல் என்று ஒவ்வொரு நவீனமாய் போய் தேடி தேடி சஃபாஅத்தை கேட்டு அழைகிற இடத்தில் இந்த சமூகத்திற்கு நீங்கள் மட்டும்தான் ஒரு தெளிவை சொல்ல முடியும் யா ரசூலுல்லாஹ். மன் அஸ்அதன் நாஸ் பி ஷஃபாஅத்தி யா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய சஃபாஅத்தை பெறுவதற்கு முதல் தரமான ஒரு பட்டியல் யார் இருக்க முடியும் கேட்டாங்க. மன் அஸ்அதன் நாஸ் பி ஷஃபாஅத்தி, இந்த கேள்வியை அபி ஹுரைரா கேட்கணும் அவசியமே கிடையாது. கொஞ்சம் நான் யோசித்து பார்க்கணும், அபி ஹுரைரா அவர்கள் இந்த கேள்வியை கேட்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சமூகத்திற்கு ரசூலுடைய நிறைய வாழ்க்கையை பற்றி உண்டான தொகுப்பை கொடுத்தாங்க அபி ஹுரைரா ரலியல்லாஹ். அதே ஆச்சரியம் என்ன தெரியுமா, அபி ஹுரைரா ரலியல்லாஹ் தன் வாழ்நாளில் தொழுகையை கலாத்தியவர்கள் கிடையாது, நோன்பை விட்டவர்கள் கிடையாது, அவர் எந்த சூழலிலும் பெற்றோரை எதிர்த்து பேசியவர்கள் கிடையாது, எந்த சூழலையும் சரியத்திற்கு மாற்றமாய் நடந்தது கிடையாது, நபிகளாருடைய கட்டளை மீறியது கிடையாது, நபிகளாருடைய பார்வையை தாண்டி எந்த விஷயத்திலும் அபி ஹுரைரா மாற்றம் செய்தது கிடையாது. சொல்ல போனா உலகில் வாழ்கிற போது சொர்க்கவாதிங்கிற அளவிற்கு முத்திரை குத்தப்பட்ட அற்புதமான ஒரு சஹாபி. உலகில் வாழ்கிற பொழுது சொர்க்கவாதிங்கிற அளவுக்கு முத்திரை குத்தப்பட்ட அற்புதமான சஹாபி, அந்த சஹாபிக்கு இந்த கேள்வி அவசியமே கிடையாது. யோசிப்பதாதான் நம்ம மாதிரி தொழுகை விடுபவர்களாக இருந்தால், அல்லது பாவத்தின் ஆசை கொள்பவர்களாக இருந்தால், அல்லது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை மறுக்கிறவர்களாக இருந்தால், அல்லது சமூகத்திற்கு துரோகம் செய்பவர்களாக இருந்தால், அல்லது வியாபாரத்தில் மோசம் செய்பவர்களாக இருந்தால், நாம் யோசிக்கலாம் மறுமையில் எப்படி போய் வெற்றி அடைய போறோம் தெரியவில்லை அப்படின்ற மாதிரி. ரசூலோடு நேரடி தொடர்பில் ஈமானை புதுப்பித்துக் கொண்ட நொடிக்கு நொடி ரசூலுடைய ஹதீஸை கேட்டு உள்வாங்கி சரீரத்தை முழுமையாய் பின்பற்றி நடக்கிற ஒரு சஹாபிக்கு இந்த கேள்வி தேவையே இல்லை. ஏன்னா அதே விட அறிவு அற்புதமாய் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான்ஹும், அந்த சஹாபாக்களை நானும் புரிந்து கொண்டேன், அவர்கள் என்னை புரிந்து கொண்டான் என்று சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இந்த கேள்வியை கேட்கணும் அவசியமே இல்லை. கேட்டாங்க என சமூகத்தின் பொதுநல சிந்தனையோடு கேட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வந்த அடையாளம், படிக்கிற மாணவர்களுக்கு சமூகத்தினுடைய பொதுநல சிந்தனை நிறைய வேண்டும். அதிகளாக நான் பொதுநல சிந்தனையோடு மண் அசாத்துக்குமையில் நாங்கள் நன்மைகள் குறைந்தவர்களாய், பாவங்கள் அதிகமானவர்களாய், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்ன எங்களுக்கு வழி இருக்குதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி அலைகிற பொழுது உங்களை எங்காவது பாத்திர மாட்டோமா, உங்களை நாங்கள் கரம் பிடித்திட மாட்டோமா, உங்களிடம் வந்து யார சோழலாம் எங்களுக்கு சஃபாத்து செய்யுங்கள் என்று மன்றாடி விட மாட்டோமா என்று மறுமையில் ஒரு பெருங்கூட்டம் தேடிக்கொண்டு அலைமை யார சோழலாம். அப்படி தேடி அலைகிற மக்களுக்கு உலகத்திலேயே நான் உங்கள் மூலமாக பதில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மண் அசாதன் சஃபாஅத்திக்கு யார சோழலா, உங்களுடைய சஃபாஅத்துக்கு தகுதியான மக்கள் யார் என்று கேட்கிற பொழுது அபி ஹுரைரா ரலியல்லாஹுடைய கேள்வியை பார்த்து மெய் சிரித்து போல ரசூலுல்லா அரவணைத்து சொன்னார்கள், யா அபா ஹுரைரா, உன்னுடைய ஹதீஸினுடைய ஆர்வங்கள் எனக்கு தெரிகிறது, உன் ஹதீஸினுடைய ஆர்வம் எனக்கு தெரிகிறது, இந்த சமூகத்திற்காக நீ தன்னையே அர்ப்பணித்து பசியோடும் தாகத்தோடும் அதே சுப்பாவுடைய திண்மையில் கிடந்து தன் வாழ்க்கையை பணையமாய் வைத்து என் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணி இந்த சமூகத்தில் நீ கொடுத்திருக்கிறீர்கள், நீங்க வாழ்க்கை முழுக்க நீங்க பணையமா வைத்திருக்கிறீங்க ஹதீஸிற்காக வேண்டி, ஆனாலும் கூட உங்களுடைய தேட்டம் என்னை நீ சிலுக்க வைக்கிறது அபா ஹுரைரா சொன்னாங்க. உங்களுடைய ஹதீஸின் தேட்டத்தில் என்றாவது ஒரு நாள் இந்த கேள்வியோடு என் முன்னால் வந்து நிற்பீர் என்று எதிர்பார்த்தேன் நான் சுகாரம்ல, இந்த கேள்வியோடு என்றாவது ஒரு நாள் என் முன்னாடி வருவீங்க நினைச்சிருந்தாங்க. என கற்றது ஈமானிய கல்வி, கற்றது உலகத்தை தேடுகிற அடையாளம் அல்ல, கற்றது ஈமானோடு நபிகளாரோடு தொடர்பு கொண்ட எந்த மனிதரும் தன் சுயநலத்தை விட இந்த சமூகத்தின் பொது நலத்தை ஆசை கொள்வார் என்பதற்கு அடையாளமாய் ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா பார்த்து சொன்னாங்க, அபா ஹுரைரா நீங்கள் ஹதீஸுடைய தேட்டத்தின் மூலமாய் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், உலகத்துல உங்களை தவிர வேறு யாரும் இந்த கேள்வி கேட்க முடியாது, நீங்க தான் முதல் ஆளாக அந்த கேள்வி கேட்பீங்க நினைச்சேன். நீங்கள் அது போட்டு கேட்டுட்டீங்க, ஆனந்தமாய் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், என் உம்மத்திற்கு சொல்லி வையுங்கள், என் உம்மத்திற்கு சொல்லி வையுங்கள், உங்களுடைய பொது நலத்தின் மூலமாய் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற பெரும் சொத்தான அபூ ஹுரைரா உங்களுக்கு வாங்கி தந்திருக்கிற அடையாளம் என்ன தெரியுமா, சொர்க்கம் கூட உங்களுக்கு கடினம் கிடையாது,
ஏன் அதற்கும் பதிலை வாங்கி தந்திருக்கிறேன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்வாங்க மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி தஹல் ஜன்னா நீங்க சொல்லி வையுங்கள் நீங்கள் அமல்களை குறை செய்திருக்கலாம் பெற்றோருக்கு மாறு செய்திருக்கலாம் பெரும் பாவங்கள் செய்திருக்கலாம் அல்லாஹ்வை நீங்கள் மறந்து வாழ்ந்திருக்கலாம் எவ்வளவோ பாவத்தின் மூட்டைகளோடு நீங்கள் மறுமை வந்து நிற்கலாம் அப்படி நிற்கிற பொழுதும் கூட உங்கள் உள்ளத்தில் ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா மட்டும் உறுதியா இருந்து விட்டால் அங்கே நீங்கள் நபியை காண முடியும் அங்கே நபியின் ஷஃபாஅத்திற்காக நீங்கள் தைரியமாய் நிற்க முடியும் நபியின் ஷஃபாஅத்தை கண்டிப்பாய் பெற முடியும் அல்லாஹ் வாக்குறுதியிருக்கிறான் நீங்கள் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அந்த கேட்டு நான் பெறுகிற அடையாளத்தை உலகத்திற்காக நான் வைக்கவில்லை மறுமையின் என் ஷஃபாஅத்திற்காக என் உம்மத்தினுடைய வெற்றிக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று நபிகள் பெருமானார் தன் மனதிற்குள்ளேயே வைத்திருந்த ஆதங்கத்தை ஒரு பொதுநலமான ஒரு மாணவருடைய கேள்வியினால் இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹ் வாங்கி தந்தாங்க அபூ ஹுரைராவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுப்ஹானல்லாஹ் இன்னைக்கு 100 எழுத்த மாணவர்களை பாராட்டுகிற அதே வேளையில் ஒவ்வொரு நேரமும் அபூ ஹுரைரா ரதியல்லாஹிற்காக நான் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பொதுநலத்தினுடைய ஒரு மாணவர் ஒரு 3 ரசூலுல்லாஹ் தொடர்பு இல்லாமல் போயிருந்துச்சுன்னா இந்த சமூகம் நிறைய திண்டாட்டங்களை சந்தித்திருக்கும் ஈமானுடைய கடைசி வெற்றியை பதிவு செய்தாங்க நீங்கள் எவ்வளவு வேண்டுமான மாறு செய்திருந்தாலும் கூட நரகத்திலேயே விழுந்து விட்டாலும் நல்லா பாதுகாக்க வேண்டும் நரகத்திலேயே விழுந்து விட்டாலும் கூட உங்களுடைய கலிமாவினால் உறுதியாக இருந்தால் நான் அல்லாஹ்வின் ஷஃபாஅத்தை செய்வேன் நரகத்தில் சில காலங்களுக்கு பின்னால் கூட உங்களை மீட்டெடுத்து சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிற ஒரு பதிலை மறுமைக்கான பதிலை இன்மையிலேயே பெற்றுத் தந்த ஒரு பொது நலத்தினுடைய சிந்தனை படிக்கிற மாணவர்களுக்கு அடுத்த எதிர்கால உயர்நிலை கல்வியை தேடுகிற மாணவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை கொண்ட சமுதாயமாக மாறினால் இந்த சமூகம் அதே சஹாபாக்கள் என்னென்ன அந்தஸ்துகளை அடைந்தார்களோ அந்த சஹாபாக்கள் மூலமாய் இந்த அளவு நாம் என்னென்ன நன்மைகளை பெற முடிகிறதோ அதே நன்மைகளை இந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சிறந்த வளர்ச்சியிலும் அரசியலிலும் எல்லா இடங்களிலும் இந்த சமுதாயம் மேம்பட்டு நிற்க முடியும் நாம் செய்ய வேண்டியது பெற்றோரும் பிள்ளைகளும் சுயநலத்தை விட படிக்கணும் ஏதாவது கோர்ஸ் எடுக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் லட்சமா சம்பாதிக்கணும் வீடை கட்டணும் என்று நினைப்பதை விட என் ஊரிலே இருக்க வேண்டும் என் சமூகத்தினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு என்னால் ஆன ஒரு படிப்பினுடைய ஒரு துளி இந்த சமூகத்தின் மாற்றத்தை தர வேண்டும் என்கிற பொதுநல சிந்தனையை கையில் எடுப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் தரமாய் வாழ்ந்து காட்டிய அந்த சஹாபாக்களுடைய வழியில் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மாணவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தரும் நல்ல தோஃபிக் அல்லாஹ் நசீபாகி தந்தல் வாலிபானாக எதிர்கால சிந்தனைகளோடு அடுத்தடுத்து மேற்படிப்புகள் நம்ம சமுதாயம் தொடர்கிற பாக்கியத்தையும் அதன் வழியாக இந்த சமூகத்தினுடைய எல்லா நடவுகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனிருந்து உதவி செய்வானாக இந்த சமுதாயத்தை மேம்பட்ட சமுதாயமாக கண்ணியமிக்க சமுதாயமாக எல்லா விதமான அரசியல் இடர்பாடுகளுக்கு மத்தியில் தலை தூக்கி வாழ்கிற சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை ஆக்கி தந்த அல்வாலிபானாக வாஸ்ரஜ அவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு